ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். விஆர் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் அதிசயத்தக்க சில இயற்கை நிகழ்வுகள் நடைபெறுது, அதில் சிலவற்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயற்கை நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி இதுவரைக்கும் உண்மையான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாதது, அதை பற்றிய விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் பினாமினா என்று இதை அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். அந்த விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். லேக் நாட்ரான் என்ற ஏரியில் நடைபெறுகிற இயற்கை நிகழ்வுகளை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். கென்யாவின் எல்லையில் வடக்கு தான்சானியாவில் உள்ள கனிம வளம் கொண்ட ஏரி இது. இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா நீரில் இறங்கும் பறவைகள், விலங்குகள் கற்சிலைகளாக மாறிவிடுகிறது. இந்த டான்சானியால் தான் இந்த ஆபத்தான ஏரி அமைந்திருக்கு. இங்கே இப்போ இருந்த எரிமலை ஒன்று வெடித்து அதிலிருந்து வந்த நெருப்பு குழம்பு ஓடி வந்து தங்கியிருந்த இடத்தில் ஒரு ஏரி உருவாகியிருக்கிறது. அந்த ஏரி தான் இந்த நாட்ரான் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியில் நாட்ரான் என்ற ஒரு வகையான வேதியியல் கெமிக்கல் அதிகமாக உள்ளது. நாட்ரான் தமிழில் என்னன்னா தாது உப்பு போன்ற வேதியியலாகும். நாட்ரான் என்பது ஹைட்ரோ சோடியம் கார்பனேட் என்பதாகும். இந்த ஏரியில் நாட்ரான் என்ற ஒரு வகையான கெமிக்கல் அதிகமாக இருப்பதே காரணமாகும். நாட்ரான் என்றால் தமிழில் தாது உப்பு என்பது பொருளாகும். நாட்ரான் என்பது ஹைட்ரசன் சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் வடிகள் கலவையை கொண்டதாகும். மற்றும் சிறிய அளவு சோடியம் குளோரைட், சோடியம் சல்ஃபேட் ஆகியவற்றின் இயற்கையான கலவையாக இது உள்ளது. இந்த ஏரியில் இந்த தாது உப்பு அதிகம் இருக்கிறதுனால இந்த ஏரிக்கு நாட்ரான் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியின் கரையில் பார்த்தோம்னா பறவைகள், விலங்குகள் கற்சிலையாக மாறி இருக்கிறது. இந்த ஏரியில் பக்கம் இரவில் வருவது அச்சம் கூடியதாக இந்த ஏரியில் பக்கம் இரவில் வருவது அச்சமாக இருக்கும்னு கூறுகிறார்கள். மின்னல் இடி ஏற்படும் சமயங்களில் இந்த ஏரி பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஏரியில் அதிகமாக சோடியம் கார்பரேட், சோடியம் உப்பு அளவுக்கு அதிகமாக இருப்பதாலும் ஏரியில் வந்து 40 டிகிரி வெப்பம் குளிர்காலத்திலும் வெயில் காலத்தில் 60 டிகிரி வெப்பம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதனால்தான் இந்த வேதியியல் நிகழ்வால் விலங்குகள் பறவைகள் கற்சிலையாக மாறிவிடுகிறது என்று கூறுகிறார்கள். இந்த ஆபத்தான ஏரியிலும் சில உயிரினங்கள் வாழ்கின்றன என்று கூறுகிறார்கள். ஆல்பனைசின் கலெக்சின் மீன் வகைகள், ஆல்கே என்ற கடல் பாசி இந்த ஏரியில் படர்ந்து காணப்படுகிறது. இதனால்தான் இந்த ஏரியின் நிறம் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு நிறத்தில் காணப்படுகிறது. இதை முதன் முதலில் புகைப்படம் எடுத்து உலகிற்கு முதன் முதலில் காட்டியவர் நிக் பிராண்ட் என்ற புகைப்பட கலைஞர் ஆவார். ஷனாய் டிம்பிக்ஷா என்ற இயற்கை நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமேசான் ஃபாரஸ்ட்ன்றது பலவித இயற்கை நிகழ்வுகளும் ஆச்சரியங்களும் நிறைந்ததாகும். அவற்றில் ஒன்றுதான் உலகினுடைய ஒரே கொதிக்கும் நீர் உள்ள நதி இங்கே உள்ளது. இது வந்து பெருவின் மத்திய காடுகளின் தொலைதூர பகுதியில் இருக்குது. இந்த நதி 6.5 கிலோமீட்டர் தூரம் நீளமும் ஆழம் பார்த்திங்கன்னா 6 மீட்டர்ஸ் உள்ளது. இந்த நதியில் எந்த உயிரினங்கள் விழுந்தாலும் இறந்துவிடும். காரணம்,
இதன் கொதிக்கும் தன்மை 45 டிகிரி டு 100 டிகிரி செல்சியஸில் வரை இருக்குமாம். இந்த கொதிக்கும் நீர் உள்ள நதிக்கான மூல காரணத்தை புவி வெப்ப விஞ்ஞானியான ஆண்ட்ரஸ் ருசோ ஆராய்ந்தார். இந்த நதியில் நீர் வெப்பமுடன் கொதிக்கும் நிலையில் உள்ளதற்கு காரணம் பூமியுடைய மேல்மட்டத்துக்கு அருகில். இந்த நதியில் நீர் வெப்பமுடன் கொதிக்கும் நிலையில் உள்ளதற்கு காரணம் என்னன்னா பூமியுடைய மேண்டவர்க்கு மேண்டில் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு அருகில் இருப்பதால் பூமி ஈர்ப்புக்கு ஏற்ப இவ்வாறு கொதிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வெப்ப கொதிநீருக்கு மூல காரணம் முதன்மையான கோட்பாடு பூமியின் புவி வெப்ப சாய்வு என்பது ஆகும். இது இவ்வாறு யூகித்து ஒரு ஆராய்ச்சியில் கூறுகிறார்களே தவிர அறுதியிட்டு இதனால்தான் என்று கூற முடியவில்லை. இது ஒரு இயற்கை நிகழ்வாக விளங்குகிறது. அமானுஷ்ய எரிமலை மின்னல் என்ற இயற்கை நிகழ்வை பற்றி பார்க்கலாம். இந்த எரிமலைகள் வெடிக்கும் நேரத்தில் மேலே ஒரு பயங்கரமான எரிமலை மின்னல் ஒளிர செய்கிறது. இது எரிமலை மின்னல் என்பது சாம்பல் மற்றும் பனி இரண்டிலும் உருவாகுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது எரிமலை வெடிக்கும் பொழுது மேலே இது ஒரு பெரிய மின்னல் தோன்றுகிறது. ஆய்வாளர்கள் பல காரணங்களை கூறுகிறார்கள். இடியுடன் கூடிய மழையில் பனிக்கட்டி படிகங்கள் மோதுவதால் மின்னல்களாக வெளிப்படுகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இன்னும் எரிமலை மின்னல் உருவாவதற்கான உறுதியான காரணம் கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றனர். இந்த எரிமலை மேலே மின்னலுக்கான வெவ்வேறு காரணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்று, தரைக்கு அருகில் உள்ள அடர்த்தியான சாம்பல் மேகங்களில் துகள்கள் ஒன்றாக தேய்வதால் மின்னல் உருவாகிறது என்றும் கூறுகிறார்கள். ஜப்பானில் உள்ள சகுராஜிமா எரிமலையில் பூமிக்கு அருகில் ஏற்படும் மின்னலுக்கு சாம்பல் துகள்களே காரணம் என்று ஜெர்மனியின் எரிமலை நிபுணர் கொரோடோ சிமரெல்லி தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் குழு தெரிவித்துள்ளது. இந்த எரிமலை மின்னலிலும் பனிக்கும் ஒரு பங்கு உள்ளது என்று கூறு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பெரிய எரிமலை வெடிப்புகள் அதிக மின்னலை தூண்டும் என்று கூறப்பட்டது. எரிமலையிலிருந்து வெளியேறும் துகள்கள் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படும் சாம்பல்கள் மூலம் மேகங்களில் ஏற்படும் செயல்முறைகள் மூலமும் இந்த மின்னல் உருவாகிறது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த எரிமலை மின்னல் உருவாவதற்கு பலவித காரணங்களை கூறினாலும் உறுதியான காரணம் அறுதியிட்டு இன்று வரை கூற முடியவில்லை. இதற்கான முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் இதுவரைக்கும் உலகத்தில் நடைபெறும் சில அதிசயத்தக்க இயற்கை நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவி இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.